Shivaji, episode 82. சிவாஜி மகாராஜா தன் ராஜ்யத்தின் கிராமப் பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவ்வாறு செல்லும் போது அவர் ரஞ்சன் பகுதியிலும் பயணம் செய்தார். அங்கே இரத்த வெள்ளத்தில் கிடந்த முதியவரை காப்பாற்றினார். அவர் தன் கதையைச் சொன்னார். தன் மகளுக்கு ஏற்பட்ட கொடூரத்தைச் சொன்னார். தன் மகளை அந்த நிலைக்கு ஆளாக்கிய கயவனின் பெயரையும் சேர்த்துச் சொன்னார். அதனை கேட்டதும் சிவாஜி பெரும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் அப்படி செய்த கயவன்தான் அந்த கிராமத்தின் தலைவன். வேலியே பகிரை மேய்ந்த கதையாக இருக்கிறதே என வருந்தினார். அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என உறுதியாக நினைத்து கொண்டார். பிறகு தன்னுடன் இருந்த பாஜியிடம், பாஜி, விரைவாக நம் வீரர்கள் ஐவரை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். அந்த பட்டேலை கட்டி இழுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். அவரும் உத்தரவு அரசே என கூறிச் சென்றார். பிறகு சிவாஜி சேயோஜியிடம், நம் வீரன் ஒருவனின் குதிரையை இவருக்கு கொடுங்கள். அந்த வீரனுடன் இவர் வரட்டும் என உத்தரவிட்டார். அவர் உடனே நிச்சயமாக அரசே என கூறினார். பின்னர் சிவாஜி தன் பிரயாணத்தை தொடர்ந்தார். அடுத்த சிறிது நேரத்தில் பாஜி தன் 5 வீரர்களுடன் வந்தார். அவரை கண்டதும் சிவாஜி, எங்கே அந்த கயவன் எனக் கேட்டார். உடனே அவர், அரசே, நாங்கள் 5 வீரர்களுடன் சென்றோம். அவனோ 30 வீரர்களை கூட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறான். அவனை கைது செய்ய முடியவில்லை எனக் கூறினார். உடனே சிவாஜி, அது என் உத்தரவு என சொன்னீர்களா எனக் கேட்டார். அதற்கு பதிலளிக்காமல் அவர் தயங்கினார். அதனைக் கண்ட சிவாஜி என்ன சொன்னான் எனக் கேட்டார். அதற்கு அவர், தங்களை இகழ்ந்து பேசிவிட்டான் மன்னா என தயக்கத்துடன் சொன்னார். அதற்கு சிவாஜி, என்ன சொல்லி இகழ்ந்தான் சொல்லுங்கள் எனக் கேட்டார். உடனே அவர், தாங்கள் பெயருக்குத்தான் அரசராம். பூனா உங்களுக்கு கீழ் இருந்தாலும் இந்த ரஞ்சன் கிராமம் அவனுக்கு கீழேதான் உள்ளதாம். ஆகவே தங்கள் உத்தரவுக்கு அடிபணிய மாட்டானாம் எனக் கூறி முடித்தார். அதனைக் கேட்ட சிவாஜிக்கு இரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. உடனே அவர், நம் வீரர்கள் 50 பேரை அழைத்துச் செல்லுங்கள். அவன் வீரர்களை அழித்து அவனை உயிருடன் அழைத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். மேலும் அவனை லால் மஹாலுக்கு நாளை இழுத்து வர வேண்டும் எனக் கூறினார். உடனே பாஜி தன்னுடன் 50 வீரர்களை அழைத்துக் கொண்டு ரஞ்சன் கிராமத்திலிருந்த அந்த பட்டேலை நோக்கிச் சென்றார். சிவாஜி தன் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு லால் மஹால் திரும்பினார். அங்கே சென்றவர் நேராகச் சென்று அவரின் குருநாதரான தாதோஜி கொண்டேவை வணங்கினார். அவரும் வளமுடன் வாழ்வாய் என ஆசிர்வாதம் செய்தார். பின்னர் சிவாஜி அவரிடம், தாதோஜி, நாளை நம் அரச தர்பார் கூட வேண்டும். அனைத்து முக்கியமான தலைவர்களும் அதில் பங்கேற்க வேண்டும். அதற்கு தயார் செய்யுங்கள் எனக் கூறினார். உடனே தாதோஜி, அரசே, ஏன் இந்த அவசர கூட்டம் எனக் கேட்டார். அதற்கு அவர், ஒரு முக்கியமான திட்டம் நாளை நிறைவேறப் போகிறது. அதனை நிறைவேற்றத்தான் இந்த கூட்டம் எனக் கூறினார். உடனே தாதோஜி, அது என்ன திட்டம் சிவாஜி எனக் கேட்டார். அவரோ, நாளை அரசவையில் அனைவருக்கும் தெரியும் எனக் கூறினார். அவரும் சரி அரசே என முடித்துக் கொண்டார். நாளை அரசவையில் ஏதோ முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகிறது என நினைத்துக் கொண்டார். தாதோஜி தன்னிடம் சிவாஜி சொன்ன விஷயத்தை நன்றாகச் செய்தார். நாட்டின் முக்கியமான தலைவர்கள், அதிகாரிகள் என அனைவரையும் அரச தர்பாருக்கு அழைத்திருந்தார். மறுநாள் அரச தர்பார் படு அமர்க்களமாக கூடியது. நாட்டின் தலைவர்கள், மக்கள் என அனைவரும் அங்கே வந்து கூடியிருந்தனர். அனைவரும் சிவாஜியின் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர் வர தாமதமாகியது. ஜீஜாபாய் கூட தாதோஜியிடம் கேட்டார், தாதோஜி, என்ன நடக்கிறது இங்கே? அரச தர்பார் இவ்வளவு கூட்டமாக இவ்வளவு மக்களுடன் சேர்ந்து நடத்தப்படுவதை நான் பார்த்ததே இல்லையே. இன்று ஏன் இந்த கூட்டம் எனக் கேட்டார். உடனே தாதோஜி, ராஜமாதா, இன்று புதிய திட்டம் ஒன்றை சிவாஜி நிறைவேற்றப் போகிறார். அதற்காகத்தான் இந்த கூட்டம் எனக் கூறினார். உடனே ராஜமாதா, அது என்ன திட்டம் எனக் கேட்க, அவரோ, தெரியவில்லை தாயே, அவர் கூறவில்லை
என கூறினார். அப்பொழுது அரச தர்பாருக்கு சிவாஜி மகாராஜா வந்தார். அவருக்காக அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். அவரின் தோற்றத்தைக் கண்டு அனைவரும் அசந்து போயினர். ஏனெனில் அன்று அவர் அவ்வளவு ஆடம்பரமாக இருந்தார். பொதுவாக அதிக நகைகளையோ ஆடம்பரத்தையோ விரும்பாத சிவாஜி அன்று ஆடம்பரத்தின் மொத்த உருவமாக இருந்தார். கம்பீரமாக நடந்து வந்து அரச தர்பாரில் நுழைந்தார். தங்க சரிகை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பட்டாடையையும் மதிப்புமிக்க நகைகளையும் அணிந்து கொண்டு வந்திருந்தார். அவரின் அந்த தோற்றத்தைக் கண்டு தாதோஜி கூட, இன்று ஏன் சிவாஜி இப்படி வந்துள்ளார் என ஜீஜாபாயிடம் கேட்டார். அவரோ, தெரியவில்லை தாதோஜி, ஆனால் இன்று அரசவையில் ஏதோ முக்கியமான கட்டளையை அவன் வெளியிடப் போகிறான் எனச் சொன்னார். சிவாஜி முதலில் அரியணையை பணிந்து வணங்கினார். பிறகு அவையோரை நோக்கி தலை வணங்கிவிட்டு அந்த அரியணையில் ஏறி அமர்ந்து கொண்டார். உடனே அவர் பேசத் தொடங்கினார். படைத்தலைவர்களே, அதிகாரிகளே, எனதருமை மக்களே, இன்று இந்த அரசவையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற உள்ளது. ஒரு வழக்கு விசாரணை நடைபெற உள்ளது. அந்த வழக்கு இனிவரும் தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனக் கூறினார். அவையோர் அமைதி காத்தனர். பின்னர் சிவாஜி, அவர்களை அழைத்து வாருங்கள் எனக் கூற முதலாவதாக ராம்ஜி கோட்டே வந்தார். அவர் புத்தாடைகள் அணிந்து ஆடம்பர நகைகள் பல அணிந்து வந்திருந்தார். காயங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் சற்று வேதனையுடனே நடந்து வந்தார். அதன் பின்னர் பட்டேல் அழைத்து வரப்பட்டான். அவனின் கைகளும் கால்களும் தலைகள் பூட்டப்பட்டு ஒரு விலங்கை போல் கட்டப்பட்டு இழுத்து வரப்பட்டான். அவனை கண்டதும் சிவாஜி முகத்தில் ஒரு திருப்தி பரவியது. அவனை பார்த்து, நான் பெயருக்குத்தான் அரசன், நீதான் உண்மையான அரசன் என கூறினாயே நேற்று. இப்பொழுது என்னை பார், உன்னையும் பார், நம்மில் அரசன் யார் எனத் தெரியும் என கொடூரமாகச் சொன்னார். மேலும் அவர், இங்கே ஒரு வழக்கு விசாரிக்கப்படப் போகிறது, அதன் விவரங்களை நான் கூறுகிறேன் என கூறிவிட்டு பேசத் தொடங்கினார். இங்கே தலைகள் கட்டப்பட்டு இருப்பவன் பட்டேல். இவன் ரஞ்சன் கிராமத்தின் தலைவன். இவன் அதே கிராமத்தைச் சார்ந்த ராம்ஜியின் மகளை பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டான். அதனை எதிர்த்து கேள்வி கேட்டு சென்ற ராம்ஜியையும் கொடூரமாக தாக்கி உள்ளான். இந்த பாவிக்கு என்ன தண்டனை அளிப்பது? இவன் செய்த மா பாவங்களை வேறு யாரும் செய்யாத வகையில் இவனின் முடிவு இருக்க வேண்டும். இவனுக்கு அளிக்கப்படும் தண்டனையைக் கண்டு இனி வருங்காலத்தில் எவனுக்கும் தவறு செய்ய வேண்டிய எண்ணம் கூட வரக்கூடாது எனக் கூறினார். மேலும், அவ்வாறு தகுந்த தண்டனைகளை நீங்கள் கூறுங்கள், அதிலிருந்து ஒன்றை நான் தேர்வு செய்கிறேன் எனக் கூறினார். உடனே அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அனைவரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டனர். தாதோஜி, இந்த கயவனை பொதுமக்கள் முன்னே தூக்கில் போடலாம் எனக் கூறினார். மானோஜி, இந்த பாவியின் கழுத்தில் கல்லை கட்டி கடலில் தூக்கி போடலாம் எனக் கூறினார். உடனே பந்த், அரசே, இவனை நம் மராத்திய மலைகளில் அழைத்துச் சென்று தள்ளிவிடலாம் எனக் கூறினார். உடனே சிவாஜி, தாங்கள் கூறிய தண்டனைகள் என் மனதிற்கு உகந்ததாக இல்லை, இவனுக்கு தகுந்ததாகவும் இல்லை. இவன் செய்த காரியத்திற்கு மரணம் என்பது ஒரு நொடி தண்டனை என்பது என் எண்ணம். ஆகவே இவனுக்கு ஒரு தண்டனையை நானே சிந்தித்து வைத்துள்ளேன், அதனை அவனுக்கு வழங்குகிறேன் எனக் கூறினார். பின்னர் அவர், வீரர்களே, முதலில் பட்டேல் அவனுடைய ரஞ்சன் கிராமத்திற்கு செல்வதற்கு ஒரு ரதத்தை ஏற்பாடு செய்யுங்கள் எனக் கூறினார். மேலும், அவனின் காயங்களுக்கு மருந்துகிட 4 மருத்துவர்களை அழைத்து வாருங்கள். அவர்களை மருந்துகளுடன் வரச் சொல்லுங்கள். முதலில் அவனின் தலைகளை அவிழ்த்து விடுங்கள் என சம்பந்தமில்லாத உத்தரவை பிறப்பித்தார். உடனே அங்கே இருந்தோர் அனைவரும் குழப்பமடைந்தனர். என்ன செய்ய போகிறார் இவர் என குழம்பி தவித்தனர். தாதோஜி உடனே, அரசே, இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? இவனுக்கு வசதிகளைத்தான் தாங்கள் செய்கிறீர்கள் எனக் கூறினார். உடனே சிவாஜி, தாதோஜி, முழு தண்டனையை அளித்தபின் நீங்களே இவன் மேல் பாவப்படுவீர்கள் எனக் கூறினார்.
உடனே சிவாஜி அந்த ரதத்தில் உள்ள குதிரைகளை கடட்டிவிட்டு அதில் கழுதைகளை பூட்டுங்கள் என கூறினார். பிறகு பண்டிடம் அவர்களை வரச் சொல்லுங்கள் என கூறினார். சபையிலிருந்த அனைவரும் அங்கே நடப்பவற்றையே பார்த்து கொண்டு இருந்தனர். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பதட்டம் அனைவர் கண்களிலும் தெரிந்தது. அப்பொழுது நான்கு வீரர்கள் அவையில் நுழைந்தனர். அந்த நால்வரும் பருமனாக நல்ல உயரமாக இருந்தனர். அவர்களை தொடர்ந்து நான்கு மருத்துவர்களும் உள்ளே வந்து தயாராக இருந்தனர். அப்பொழுது சிவாஜி தான் அளிக்க இருந்த தண்டனையை பற்றி கூறத் தொடங்கினார். இந்த கயவனுக்கு மரணம் என்பது சாதாரண தண்டனை, அதனை விட கொடிய தண்டனையை நாம் வழங்க வேண்டும் என கூறினார். இவனின் உயிர் இருக்க வேண்டும், அதாவது உயிர் மட்டுமே இருக்க வேண்டும் என அழுத்தமாக கூறினார். மேலும் இவனின் கைகளும் கால்களும் ஒரே நேரத்தில் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். பின்னர் அந்த காயங்களில் இரத்தப்பெருக்கு ஏற்படாமல் இருக்க பச்சிலைகள் பூசப்பட வேண்டும். பின்னர் அவனை கழுதைகள் பூட்டிய ரதத்தில் ஏற்ற வேண்டும். அந்த ரதத்தில் இவனின் கைகளும் கால்களும் தோரணங்களாக தொங்க வேண்டும். அந்த நிலையில் இங்கே இருந்து ரஞ்சன் கிராமம் வரை ஊர்வலமாக செல்ல வேண்டும். இவனின் நிலையை காணும் அனைவருக்கும் இனி பெண்கள் மேல் கை வைக்க கூட பயம் வர வேண்டும். இதுவே நான் அளிக்கும் தண்டனை என கூறினார். அதனை கேட்ட மக்கள் அனைவரும் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டனர். அவர்களிடையே மயான அமைதிதான் நிலவியது. பல போர்க்களங்களை கண்ட படை தலைவர்களுக்கு கூட அந்த தண்டனை கொடூரமாகத்தான் இருந்தது. உடனே அவர்கள் ஆட்சேபனை குரல்களை கிளப்பத் தொடங்கினர். பட்டேலுக்கு முகமெல்லாமே வேர்த்து போய் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவனும் கதறத் தொடங்கினான். மரண தண்டனை கூட போதும், இந்த கொடூரம் எனக்கு வேண்டாம் அண்ணா. என்னால் இதனை தாங்க இயலாது. ஆயுள் முழுவதும் பிண்டமாக என்னால் வாழ இயலாது என கதறி துடித்தான். ஆனால் சிவாஜியிடம் இரக்கம் பிறக்கவில்லை. மானோஜி உடனே, அரசே, இந்த பயங்கர தண்டனை வேண்டாம், வேறு ஏதாவது மரண தண்டனை கூட வழங்கலாம் என கூறினார். அவரோ, மானோஜி, ராஜாங்கம் என்பது அன்பும் கருணையும் மட்டுமல்ல கொடூரமும் நிறைந்தது. அதனால்தான் கயவர்களுக்கு அதன் மேல் பயம் வரும். நீங்கள் அனைவரும் அவன் பக்கம் நின்றுதான் இந்த வழக்கை பார்க்கிறீர்கள். ஒரு கணம் அந்த பெண்ணை எண்ணி பாருங்கள். அவள் சாகும் நேரத்தில் எவ்வளவு துயரங்களை அனுபவித்து இருப்பாள், எவ்வளவு வேதனையை அனுபவித்து இருப்பாள், அதனை சிந்தியுங்கள் என கூறினார். மேலும் சிவாஜி, அந்த தண்டனை இங்கே வேண்டாம், அரண்மனைக்கு முன்னே உள்ள மண்டபத்தில் வைத்து நிறைவேற்றுங்கள் என உத்தரவிட்டார். உடனே அவனின் தலைகளை நீக்கி பட்டேலை அந்த திடலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே அவனின் கை கால்களை கயிறு கொண்டு கட்டி இழுத்து பிடித்துக் கொண்டனர். அந்த நான்கு வீரர்களும் அவனை நெருங்கி வந்தனர். தங்கள் வாட்களை உருவிக்கொண்டு வந்தனர். அவனின் இரு கால்களையும் கைகளையும் குறிபார்த்து அந்த வாட்களை உயர்த்தி ஒரே நேரத்தில் நான்கு உறுப்புகளையும் துண்டாக்கி விட்டனர். அவனின் அரைகுறை உடல் மட்டுமே கீழே விழுந்தது. விவரிக்க முடியாத வேதனையில் அவன் துடித்தான். உடனே தயாராக இருந்த மருத்துவர்கள் அந்த காயங்களுக்கு மருந்திட்டு இரத்தப்போக்கை தடுத்தனர். அப்பொழுது சிவாஜி, இந்த ரதத்தில் ஒரு கட்டளையை எழுதி வையுங்கள். இவனுக்கு மட்டுமல்ல, வருங்காலத்தில் பெண்கள் மேல் கையை வைக்கும் எந்த ஆணுக்கும் இதே தண்டனைதான் என எழுதுங்கள். அதுவே சிவாஜி கட்டளை என்பதையும் எழுதுங்கள். இவன் தண்டனை அனைவருக்கும் பாடமாக இருக்கட்டும் என கூறி முடித்தார். அவரின் ஆழ்ந்த அறிவையும் அவர் அளித்த கொடூர தண்டனையையும் கண்டு சபையில் இருந்தோர் திக்பிரமை பிடித்து நின்றனர். பின்னர் அவனை கழுதைகள் பூட்டிய ரதத்தில் ஏற்றிவிட்டு ஊர்வலமாக நடத்தினர். அவனின் நிலையைக் கண்ட அனைவரின் உடல்களும் நடுங்கத் தொடங்கின. அந்த ஊர்வலம் பூனாவின் அனைத்து வீதிகளிலும் சென்றது. பின்னர் அதன் அருகே இருந்த அனைத்து கிராமங்கள் வழியாக சென்றது. அவனின் நிலையையும் சிவாஜியின் கட்டளையையும் பார்த்த மக்கள் அனைவருக்குமே பயம் வந்தது. பெண்கள் மேல் கை வைக்கவே அனைவரும் அஞ்சத் தொடங்கினார்கள். சிவாஜியின் காலம் முதலே பெண்களுக்கு எதிரான கலகங்கள் நடந்துதான் வருகின்றன. இந்த நாட்டில்
பெண்களை தெய்வமாக கொண்டாடவும் செய்கிறார்கள், அவர்களை கற்பழிக்கவும் செய்கிறார்கள். சிவாஜி தன் காலத்தில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அந்த கொடூரமான திட்டத்தின் மூலம் அப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். சிவாஜி எபிசோட் 83. சிவாஜியின் தீரத்தையும் அவர் பட்டேலுக்கு அளித்த தண்டனையையும் பற்றி நாட்டு மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பேசிக் கொண்டனர். நம்மிடம் இவ்வளவு நெருக்கமாக அன்பொழுக பேசிப் பழகும் சிவாஜியா இந்த கொடுமையான தண்டனையை அளித்தார் என பேசிக் கொண்டனர். தெருக்களில் ஊர்வலமாக இழுத்துச் செல்லப்பட்ட பட்டேலின் அவல நிலையைக் கண்டு அவர்களின் நெஞ்சில் பயம் வந்தது. இதுதானே சிவாஜி எதிர்பார்த்தது? நீதி வழங்குதலில் நம் மன்னர் எப்பொழுதும் பாரபட்சம் பார்க்காதவர். அவரின் ராஜ்யத்தில் நாம் குற்றம் புரியாமல் வாழ்வதே நலம் என்றும் பேசிக் கொண்டனர். அந்த தண்டனை ஊர்வலம் தொடங்கிய பின் சிவாஜி பந்தை நோக்கி சைகை செய்தார். அவர் உடனே ஒரு பொற்காசு மூட்டையை கொண்டு வந்து ராம்ஜியிடம் கொடுத்தார். ராம்ஜி, இறந்து போன உங்கள் மகளின் உயிரை நாங்கள் திருப்பிக் கொடுக்க முடியாது. ஆயினும் இந்த சிறு தொகையை நஷ்ட ஈடாக பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமாக இது உதவும் என கூறினார். அவரும் அதனை கண்ணீருடன் வாங்கிக் கொண்டார். பின்னர் சிவாஜி சபை கலையட்டும் என உத்தரவிட்டார். உடனே அரசவை கலைந்தது. சிவாஜியும் தன் அறைக்கு சென்றார். அவர் செய்ததை பற்றி அவையோர் அனைவரும் பேசிக்கொண்டே கலைந்து சென்றனர். ஜிஜாபாயும் தாதோஜியும் கூட அந்த நிகழ்வை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்றைய தினம் மாலை அரண்மனை முற்றத்தில் அமர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜிஜாபாய் அவரிடம், தாதோஜி, உங்கள் மாணவனின் போக்கை பார்த்தீர்களா என கேட்டார். அதற்கு தாதோஜி, பார்த்தேன் ராஜமாதா, சிவாஜியின் செயல்பாடுகளை என கூறினார். உடனே அவர், எப்படி மாறிவிட்டான் பாருங்கள், சபையில் எவ்வளவு கொடூரமான தண்டனையை அளித்து விட்டான் அவன் எனக் கேட்டார். உடனே தாதோஜி, உண்மைதான் தாயே எனக் கூறினார். அதற்கு ஜிஜாபாய், அதனை பற்றி தங்கள் எண்ணம் என்ன தாதோஜி எனக் கேட்டார். அவர் உடனே பேசத் தொடங்கினார். அவனின் செயல்பாடுகள் மேலோட்டமாக பார்த்தால் அது மூர்க்கமாக தெரியும், ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் ஒரு உண்மை புரியும் எனக் கூறினார். மேலும் அவரே தொடர்ந்தார். குற்றங்களை அழிப்பதற்கு கடுமையான தண்டனைகளை தவிர வேறு வழி இல்லை. மேலும் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் இருப்பதும் எவர் சொன்னாலும் அசைந்து கொடுக்காமல் இருப்பதுமே ஒரு அரசனுக்கு அழகு. அந்த வகையில் பார்த்தால் நம் சிவாஜி வாலிபன், வீரன் ஆகிய நிலைகளை கடந்து ஒரு தலைவனாக, அரசனாக மாறி வருகிறான். இது நாம் அனைவரும் மகிழ வேண்டிய ஒரு விஷயம் என விளக்கம் கூறினார். அதனை கேட்டு அவர் ஆறுதல் அடைந்தார். அந்த சமயத்தில் சிவாஜி அங்கே வந்தார். வந்ததும், பணிகிறேன் தாயே, பணிகிறேன் தாதோஜி என கூறிக்கொண்டே இருவரையும் வணங்கி எழுந்தார். அவரை இருவரும் வாழ்த்தினர். அவர்கள் அருகே அமர்ந்து கொண்டு சிவாஜி பேசத் தொடங்கினார். தாயே, நாளை காலை ராயரேஸ்வரரை தரிசிக்க நான் செல்கிறேன். அதற்கு உங்கள் அனுமதியை பெறவே வந்தேன் எனக் கூறினார். அதனை கேட்ட தாதோஜி, எப்பொழுது செல்கிறீர்கள், எப்பொழுது திரும்புவீர்கள் எனக் கேட்டார். உடனே சிவாஜி, நாளை காலை கிளம்புகிறேன் தாதோஜி, திரும்பி வர 2 நாட்கள் ஆகும் என பதில் சொன்னார். அதனை கேட்ட அவர், 2 நாட்கள் அரசபையை யார் பார்ப்பது எனக் கேட்டார். அதற்கு சிவாஜி, நான் பந்த்ஜியிடம் கூறிவிட்டேன், அவரும் நீங்களும் சேர்ந்து பார்த்து கொள்ளுங்கள் எனக் கூறினார். அதற்கு தாதோஜி, சரி சிவாஜி, பத்திரமாக சென்று வாருங்கள், உங்களுடன் யார் யார் வருகிறார்கள் எனக் கேட்டார். உடனே அவர், பாஜி காக்கா, சீமாஜி, சேயோஜி முதலியோர் வருகிறார்கள் தாதோஜி, நம் குதிரை வீரர்கள் சிலரும் வருகிறார்கள் எனக் கூறினார். உடனே ஜிஜாபாய், சரி சிவாஜி, எப்பொழுது கிளம்புகிறாய், எங்கே தங்குவாய் எனக் கேட்டார். அதற்கு அவர், பாஜி காக்கா வீட்டில் தங்குவோம் தாயே, நாளை காலை உணவை எடுத்துக்கொண்டு அதிகாலையில் கிளம்புகிறோம் எனக் கூறினார். உடனே தாதோஜி,
பாஜி காக்காவின் வீடு அவ்வளவு வசதிகள் கொண்டது அல்ல. ஆகவே உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் குதிரைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நீங்களே எடுத்துச் செல்லுங்கள். நாம் செல்வது அவர்களுக்கு கஷ்டமாக முடிந்துவிடக் கூடாது எனக் கூறினார். ஜீஜாபாயு, விரைவாக சென்று தூங்கு, நாளை காலை பயணப்பட வேண்டுமல்லவா எனக் கூறினார். சிவாஜியும், உத்தரவு தாயி, வருகிறேன் தாதோஜி எனக் கூறிவிட்டுச் சென்றார். அன்று இரவு சென்று அமைதியாக உறங்கத் தொடங்கினார். ஏனெனில் நாளைய பயண ஏற்பாடுகளை அவர் செய்து வைத்திருந்தார். ராயரேஸ்வரர் ஆலயம் என்பது மராத்திய தேசத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவபெருமானின் ஆலயம். அடர்ந்த காடுகளை கொண்ட உயர்ந்த மலையின் மேல் அமைந்துள்ள ஒரு கோவில். பாறைகளால் கட்டப்பட்டு ஏறத்தாழ 400 ஆண்டுகளையும் தாண்டி இன்றும் நிலைத்து நிற்கும் புகழ்பெற்ற கோவில் அது. அதனை ஒட்டியவாறு ஆறு ஒன்று ஓடுவதும் அதன் தனிச்சிறப்பு. அந்த ஆலயத்திற்கு செல்வது என்பது சாதாரண விஷயம் அன்று. ஏனெனில் காடுகளையும் மலைகளையும் தாண்டி வெகு சிரமங்களை கடந்து சென்ற பின்னர்தான் இறைவனை காண முடியும். அந்த கடினமான பயணத்திற்குத்தான் சிவாஜி அன்று செல்ல இருந்தார். சிவபெருமான் மேல் கொண்டுள்ள இணையற்ற அன்பினால் அவரை காணச் செல்ல அந்த கடினத்தையும் கடக்க முடிவு செய்திருந்தார். அதிகாலையில் பயணம் தொடங்குவதற்கு முன்னே எழுந்து அவர் கிளம்பினார். பின்னர் தன் பரிவாரங்களுடன் பவானி கோவிலுக்கு சென்றார். அங்கே சென்று அம்மனுக்கு நடந்த அதிகாலை பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் அவர் தன் பயணத்தை தொடர்ந்தார். அங்கே அந்த பூஜைக்கு வந்திருந்த தன் அன்னையிடமும் தாதோஜி இடமும் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினார் சிவாஜி. அவருடன் 15 படை வீரர்களும் உடன் சென்றனர். அவர்கள் படை வீரர்களாகவும் பல போர்களை கண்டவர்களாகவும் பல கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டும் இருந்ததால் அவர்கள் எளிதாக அந்த காடுகளையும் மலைகளையும் தாண்டிச் சென்றனர். காலை உணவு உண்ண மட்டும் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு பின்னர் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். இவ்வளவு கடினப்பட்டு இறைவனை காணச் சென்றால்தான் அவரின் அருளையும் ஆசியையும் பெற முடியும் என சிவாஜி பாஜி காக்காவிடம் கூறினார். அவரும் அதனை ஒத்துக்கொண்டார். மகாராஷ்டிர மலைகள் பொதுவாக செங்குத்தான பாறைகளையும் சிகரங்களையும் கொண்டவை. அவற்றை கடந்து செல்வது சிவாஜியின் பரிவாரத்திற்கும் கடினமாக இருந்தது. இருப்பினும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சென்றனர். விரைவாக சென்று மதிய நேரத்தில் அந்த கோவிலை அடைந்தனர். அந்த கோவில் இயற்கையாக அமைந்த தொட்டில் போல இருந்தது. இரு மலை சிகரங்களுக்கு இடையே சரியாக அமைந்திருந்தது. இயற்கையின் தொட்டிலில் ஆடும் குழந்தையைப் போல அந்த கோவில் இருந்தது. அதனை ஒட்டியவாறு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருந்தது. மலையேறி வந்த களைப்பு முழுவதும் அந்த சூழலில் இறைவனை கண்டதும் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. சிவாஜியும் அவருடன் வந்த வீரர்கள் அனைவரும் ஆற்றில் குளித்து களைப்பை போக்கிக் கொண்டனர். அந்த மதிய நேரத்தில் ஒரு சிகரத்தின் மேல் மட்டும் வெயில் அடித்தது. அந்த சிகரம் தங்கம் போல் ஜொலிக்கத் தொடங்கியது. அதனையெல்லாம் ரசித்துவிட்டு சிவாஜியின் பரிவாரம் கோவிலை காணச் சென்றது. அந்த கோவிலை காண்பதில் சிவாஜிக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏனெனில் அவர் சில முறை அங்கே வந்திருக்கிறார். அப்பொழுது பழைய நினைவுகளுடன் அந்த கோவிலை பார்த்தார். அந்த கோவிலின் நிலையைக் கண்டு சிவாஜி அதிர்ந்து போனார். அது கூட்டமாக மக்கள் உற்சாகத்தில் நிறைந்திருக்கும். ஆனால் இன்று வெறுமையாக மக்கள் குறைந்தளவே காணப்பட்டார்கள். அதனைக் கண்டதும் சிவாஜிக்கு வருத்தம் கூடியது. அதற்கான காரணத்தை நினைத்து பார்த்து அவர் வருத்தம் கொண்டார். இந்த முகலாயர் ஆட்சியில் நம் தெய்வங்களை சுதந்திரமாக வணங்கக்கூட உரிமையில்லை. நம் மதத்தை நாம் பின்பற்றவும் வரி விதிக்கப்படுகிறது. நம் தெய்வங்களை நாம் கண்டு வணங்கவும் தீர்த்த யாத்திரை செல்லவும் நமக்கு வரி விதிக்கப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் தான் இங்கே கூட்டம் வரவில்லை என தனக்குள் எண்ணிக்கொண்டார். ஆம், முகலாயர் ஆட்சியில் முஸ்லீமாக இல்லாதவர்கள் அனைவரும் வரி செலுத்த வேண்டும். அக்பர், பாபர் முதலியோர் காலத்தில் இந்த வரி வசூலிக்கப்படாமல் இருந்தாலும் அதன் பின் வந்த பலரது காலத்தில் இந்த வரி வசூல் செய்யப்பட்டது.
அதேபோல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் நாம் வரி செலுத்த வேண்டும் என்ற நிலை இருந்தது. இது போன்ற காரணங்களால் தான் அன்று அந்த கோவிலுக்கு கூட்டம் வரவில்லை என சிவாஜி உணர்ந்தார். இறைவனை தரிசித்த பின்னரும் சிவபெருமானை பூஜித்து முடித்த பின்னரும் அவரின் மனம் அமைதி பெறவில்லை. அவர் வருந்திக் கொண்டே இருந்தார். அவர் மனதில் முகலாயர் ஆட்சியின் கொடுமைகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார். அதே நினைவுகளுடன் சென்று அந்த சிகரத்தின் முனையில் அமர்ந்து கொண்டார். அங்கே இருந்து கீழே பார்க்க மராத்திய ராஜ்யம் முழுவதும் தெளிவாக தெரிந்தது. அதன் பரப்பளவும் அதன் ராஜ்ய எல்லைகள் கூட அவருக்கு தெளிவாக தெரிந்தது. அதனை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் கண்களில் கவலை பெரிதாக எழுந்து அவரை வாட்டி எடுத்து கொண்டு இருந்தது. அவர் அப்படி சோர்வாக அமர்ந்து இருப்பதை கண்ட பாஜி அவர் அருகே வந்து அவருடன் அமர்ந்து கொண்டார். அவர் அருகே இருந்து பேசத் தொடங்கினார். அரசே, என்ன யோசனை? ஏன் தாங்கள் கவலையாகவும் சோர்வாகவும் இருக்கிறீர்கள் எனக் கேட்டார். உடனே சிவாஜி அவரை பார்த்து சோகமாக புன்னகித்தார். அத்துடன் பேசத் தொடங்கினார். நான் யாரை பற்றி கவலைப்படப் போகிறேன்? மராத்திய ராஜ்யத்தை பற்றியும் அதன் எதிரிகளால் அந்த ராஜ்யம் அடைந்து வரும் இன்னல்களை பற்றியும் தான் என் கவலை எப்பொழுதும் எனக் கூறினார். மேலும் அவர்கள் கொடுமையால் பாருங்கள், இந்த கோவிலில் இறைவனை தரிசிக்க கூட மக்கள் கூட்டம் வரவில்லை எனக் கூறினார். அதற்கு பாஜி காக்கா, ஆமாம் அரசே, நான் கூட அதனை கவனித்தேன். ஆனால் அதற்கும் காரணம் உள்ளது எனக் கூறினார். உடனே சிவாஜி, அந்த காரணத்தை நானும் அறிவேன். அந்த முகலாயர்களின் அடக்குமுறையும் அநியாயமான வரி வசூலும் தான் காரணம் எனக் கூறினார். அதற்கு பாஜி, ஆமாம் அரசே, நம் மதத்தையும் கலாச்சாரத்தையும் முற்றிலும் அழிக்கவே அவர்கள் முயலுகிறார்கள் எனக் கூறினார். சிவாஜி உடனே, ஆமாம், அதனை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எனக் கவலையாகச் சொன்னார். மேலும் கீழே தெரிந்த மகாராஷ்டிர நாட்டை காட்டினார். அங்கே பாருங்கள், இது முழுவதும் மராத்திய ராஜ்யம். எவ்வளவு பரந்து விரிந்துள்ளது என பாருங்கள். இது முழுவதும் மக்களும் வீரர்களும் உள்ளனர். அவர்களை மொத்தமாக ஒருபுறம் நிற்க வைத்து மறுபுறம் நம்மை ஆளும் முகலாயர் படையினரை மொத்தமாக அமர வைத்தால் நம் கூட்டம் அதிகமாக இருக்குமா எனக் கேட்டார். அதற்கு பாஜி காக்கா, இதில் சந்தேகம் என்ன? நம் மராத்திய கூட்டம்தான் அதிகமாக இருக்கும் அவர்களை விட எனக் கூறினார். உடனே சிவாஜி, அவர்களை விட நாம் பலவான்களாக இருந்தாலும் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் அடக்குமுறைக்கு கீழே நாம் இருக்கிறோம். நாம் ஒன்றாக சேர்ந்து அவர்களை எதிர்த்தால் என்ன எனக் கேட்டார். உடனே பாஜி காக்கா, நல்ல யோசனைதான். முகலாயர்கள் ஒன்றாக நிற்பார்கள். ஆனால் நம் மராத்திய மக்கள் ஒன்றாக ஒரே புறம் நிற்க மாட்டார்கள். அவர்கள் சாதி மொழி என பல விதங்களில் பிரிந்து போய் உள்ளார்கள். அது மட்டுமில்லாது மற்றொரு காரணமும் உண்டு எனக் கூறினார். அதற்கு அவர், சொல்லுங்கள் எனக் கேட்டார். மக்கள் அனைவரும் அந்த அடிமை வாழ்வை வாழ்ந்து பழகிவிட்டார்கள். முதலில் இந்த பகுதிகள் நிஜாம் சுல்தானின் கீழே இருந்தன. இப்பொழுது ஆதில் ஷாவின் கீழே இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம் மக்களை பொறுத்தவரை. அந்த அடிமை நிலையில் பல ஆண்டுகள் வாழ்ந்து பழகிவிட்டதால் அவர்கள் சுதந்திரத்தை விரும்புவது என்ன நினைப்பது கூட இல்லை. அவர்கள் அடிமை ஆடுகளாக மாறிவிட்டனர் என வருத்தத்துடன் சொன்னார். மக்களை பற்றி பேசியதும் சிவாஜிக்கு கோபம் வந்தது. உடனே அவர், மக்களை பற்றி தவறாக பேசாதீர்கள். அவர்களை இந்த கொடுமைகளை அனைத்தையும் அனுபவிக்க விடும் நாம் தான் வெட்கப்பட வேண்டும். அவர்கள் கஷ்டப்படும் போது நாம் அவர்களை வழிநடத்த வேண்டுமே அன்றி அவர்களை இகழக்கூடாது என்றார். மேலும் இந்த மராத்தியர்களின் சக்தியை நாம் குறைத்து பேசக்கூடாது. காடுகளில் பிறந்து வளர்ந்து அளவற்ற உடல் வலிமையை கொண்டவர்கள். அவர்களை ஒன்று சேர்த்தால் மாபெரும் படையாக மாறுவர். பட்டேல், தேஷ்முக் மற்றும் குர்கானி என பிரிந்து இருக்கும் அனைவரையும் ஒன்றாக சேர்த்தால் பெரும் படையாக மாறுவர். அவர்களை கொண்டு நாம் முகலாய சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கலாம். அதன்பின் நாம் நம் தெய்வங்களை வணங்க வரி செலுத்தவும் வேலை இருக்காது. நம் பெண்களும் சகோதரிகளும் இரவிலும் அச்சமின்றி உலாவரும் நிலை நாட்டில் ஏற்படும் எனக் கூறினார். அரசே, இவர்களை ஒன்று சேர்த்தாலும் அவர்களை கொண்டு ஆதில் ஷாவின் படையை எதிர்ப்பது கடினம்
என்றார். சிவாஜி உடனே, போரின் வெற்றியை தருவது பெரும்பாலும் வியூகங்களும் தந்திரங்களும் தான், போர்க்கள ஆயுதங்களால் அல்ல எனக் கூறினார். அதற்கு பாஜி, அரசே, மக்களிடையே ஒற்றுமை இல்லை, அவர்களை எப்படி ஒன்று திரட்டுவது, இது சாத்தியமே இல்லை எனக் கூறினார். உடனே சிவாஜி, இது நிச்சயமாக நடக்கும் என நாம் முதலில் நம்ப வேண்டும், அப்பொழுது நடக்கும். ஒற்றுமை மட்டும் இருந்தால் அவர்களை அழிக்கலாம், மேலும் ஒற்றுமை இருந்தால் அவர்கள் இருக்கும் இடமே தெரியாமல் செய்யலாம் எனக் கூறினார். உடனே பாஜி காக்கா, எப்பொழுதும் மக்கள் நலனை பற்றியே சிந்திக்கும் தாங்கள் சத்ரபதியாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை, தாங்கள் இந்த பாரத தேசத்திற்கே விடிவெள்ளி எனக் கூறினார்.